வாழ்வோம் வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே, இதோ நான் இறை வேதத்தில் வாசம் என்ற அருளமிகத்தில் உள்ள வாக்குகளை பற்றிய வெளிப்பாட்டை விளக்கத்தை இப்பொழுது நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அதில் இதற்கு முன்னால் இருந்தவர்களிடம் நான் இருந்தேன் என்கின்ற ஒரு வாக்கு. இதற்கு முன்னால் யார்? இவர் அவர் என்று இல்லை, அத்தனை பேரிடமே. இதுதான் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பது இறை, நீக்கம் வர நிறைந்திருப்பது இறை. அப்போ இதற்கு முன்னால் இருந்தவரிடம் நான் இருந்தேன், அவர்களை தரிசித்தவர்கள் என்னையும் தரிசித்திருப்பார்கள் என்று தீர்க்கமாக கூறுவார். இங்கே சுட்டப்படுகிற உண்மையை பாருங்கள். அவர்களிடம் இதற்கு முன்னால் இருந்தவரிடம் நான் இருந்தேன் என்றால் இப்பொழுது இருந்தவரிடம் மட்டும் இல்லாமலா இருக்கும்? அந்த காலத்தில் இருந்தாலும் இல்லை. ஏனென்றால் அதே சூரியன், அதே சந்திரன், அதே கடல், அதே மலை, எல்லாம் ஒன்றுதான். உருவங்கள் கர்மாக்கு தக்கவாறு மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறை சக்தி என்பது ஒன்றாகத்தான் இருக்கு, அது மாறவே இல்லை. எனவே அந்த ஒன்றான இறை சக்தி என்பது முன்னால் இருந்தவர்களிடம் இருக்கிறது, இப்போது இருப்பவர்களிடம் இருக்கிறது, இனி இருப்பவர்களிடமும் இருக்கும் என்பது உணர்த்தப்படுது. இது மட்டுமல்ல, இந்த வாக்கினுடைய வெளிப்பாடை பார்த்தீர்கள் என்றால், இதற்கு முன்னால் இருந்தவர்களிடம் நான் இருந்தேன், அவர்களை தரிசித்தவர்கள் என்னையும் தரிசித்திருப்பார்கள் என்று உண்மையாகவே சொல்கிறேன். அப்போ இறை ஒரு உயிரில், ஒரு உருவத்திற்குள் இருக்கிறது என்பது உண்மை. அது எல்லா காலத்திலும் இருக்கும். இதற்கு முன்னால் இருந்தவர்கள், இப்போ அப்பாவிடம் இருந்தது என்றால் உங்களிடம் இருக்கும், உங்கள் தாத்தாவிடம் இருந்தது என்றால் உங்களிடம் இருக்கும் இல்லையா? இவர்களிடம் மட்டும் அவர்களிடம் மட்டும் என்பது இல்லை. ஏனென்றால் இறை அனைவருக்கும் பொது சொத்து, நீக்கமர நிறைந்தது, ஒன்றென்று இருப்பது. எனவே எல்லாரிடமும் இருக்கக்கூடிய இறை முன்னால் இருந்தவர்களிடம் இருக்கிற பொழுது இப்பொழுது நம்மிடமும் இருக்கும் என்று சொல்கின்ற பொழுது சிந்திக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், நீங்கள் தரிசிக்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவரிடமும் இறை இருக்கிறது என்பதை உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறார். இறை இல்லாமல் எந்த உருவமும் இல்லை. எனவே நீங்கள் யாரை தரிசித்தாலும், யாரை பார்த்தாலும், அவர்களை இறைமயமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தம் கிடைக்கும். நீங்கள் பகைவனாகவும் அடுத்தவனாகவும் ஒருவனை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனம் விகாரப்பட்டுவிடும், பரிசுத்தப்படாது. அன்புமயமாக பார்க்கின்ற பொழுது மட்டும்தான் அருள்நிலை கிடைக்கும். அதற்குத்தான் ஊன்றுகோலாக இருக்கிறது இந்த வாக்கு. யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு இறைத்தன்மை, இறை நிலை இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு பார்த்தால், இவர்களும் நம்மை போல்தான், நம்மிடமும் இறை இருக்கிறது, அவர்களிடமும் இறை இருக்கிறது என்றால், உங்கள் இருவரையும் இணைக்கின்றது இறை அல்லவா? இறை பொது சொத்து அல்லவா? எனவே பகைப்பதற்கு, வெறுப்பதற்கு, போட்டியிடுவதற்கு, அழிப்பதற்கு இங்கு இடமே இருக்காது. அன்பு மயம் மட்டும்தான் நிறைந்திருக்கும். எனவே அன்பை பரப்புவதற்கும் இறைநிலையை அறிவதற்கும் இந்த வாக்கு மிக மிக உன்னதமான ஒரு வாக்காக அமைந்து மனித நேயத்தை வளர்ப்பதற்கு கை கொடுக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம். இதற்கு முன்னால் இருந்தவர்களிடமும் நான் இருந்தேன், அவர்களை உண்மையாக தரிசித்தவர்கள் என்னையும் தரிசித்திருப்பார்கள். வாழ்வோம் வாழ்வில்.